பண்ணி வந்தது, ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சதுக்கு வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பேச முடியல அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாருன்றது இல்லை, அது ஒரு ரொம்ப ஆனந்த கண்ணீர் மாதிரி தான். ஏன்னா இந்த படம் வந்து இப்போது ஆரம்பித்த ஒரு படமே இல்லை, கடைசி ஒரு 5 வருஷமாக எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ படம் முடியுமா முடியாதா எடுக்க முடியுமா, ஏன்னா அந்த டெரெயின்லேருந்து எல்லா ஷூட்டிங்லேருந்து சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த படத்தை பற்றி இன்னும் அவர் பேசும்போது இன்னும் நிறையா கிடைக்கும், அதனால தான் அவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க, அவர் பேச மாட்டேன்ட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி டெரெயினில் வந்து ஷூட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீமோட சப்போர்ட் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக எல்லாரோட க்ரௌட் ஃபண்டிங் வச்சு பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நானே அந்த ஊரில் போய் பார்த்ததே இல்லை. ஸோ அது இவங்க அவ்வளோ நாள் 120 நாள் ஷூட் பண்ணி இப்போ படம் பார்க்கும் போது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ணில் தண்ணி தான் வருது. ஏன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொத்த டீமுக்குமே நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மியூசிக் ஸ்கோர் பண்ணுறது கிடச்சதுக்கு ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ இந்த மியூசிக்குமே வி ஆர் ட்ரைங் டு டூ த பெஸ்ட், ஒரு புது விதமான சவுண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ட்ரெய்லர்லேயும் சாங்லேயும் கண்டிப்பாக அடுத்தது சந்திப்போம். ஸோ இந்த படத்தை பற்றி பெஸ்ட்டாக பேசுறதுக்கு தமிழ் நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மலையும் மலை சார்ந்த இடமுங்கிற மாதிரி ஒரு பாடல் தான். சரிண்ணா, ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு வைரமுத்து சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு எப்படி போய் அவரை பேசுறது ரீச் பண்ணுறதுன்னு தெரியாதபோது ஜான் சார் தான் போய் பேசி அவர் அந்த கதையை கேட்டு ட்ரெய்லர் பார்த்த உடனே நாங்கள் அவர் கட் பண்ணதை பார்த்த உடனே அவர் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி, ஏன்னா இவங்க இப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தேவா சாராக இருக்கட்டும் வைரமுத்து சாராக இருக்கட்டும் அவங்க நம் சின்ன சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் எங்களோட ஸ்டில் வந்து நாங்கள் இந்த படத்தை முன்னோக்கி கொண்டு போக முடியுது. ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2வது பாட்டு யுகபாதிசர் எழுதியிருக்காரு, அதை இன்னும் ஸ்டில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இதை பாடுற நான் பாடுற அளவுக்கு பெரிய சிங்கர் மாமலகே எங்க மலச்சாமியே ஓமடிகு எங்க உசுர கடக்குதே இங்க ஒரே சனோ ஒரே ஏனோ உறவாடுதே இங்க ஒரே நதி ஒரே விதி பொதுவானதே புழு பூச்சி போல பொழப்பு நடக்குதே இத்து போன சாதிசனோ என்னை காச்சும் வாழுமா மூங்கில் மரத்துல உள்ள முள்ளு பழுக்குமா பல பல்லோ மேடு கல்லு முள்ளு பட்ட பாடு தீருமா ஈசன் சொன்னாலும் அந்த ரேஷன் கிடைக்குமா. ஸோ அந்த ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்குமாங்கிறது தான் வந்து உண்மை, அதுதான் தமிழ் சொன்னார். ஸோ ஈசன் யார் சொன்னாலும் என்ன பண்ணாலும் அவங்க வந்து அந்த 7 கிலோமீட்டருங்கிற ஸ்லோப்பை கடந்து போய் தான் வந்து ஒரு ரேஷன் கூட வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு வரியாக எடுத்து ப்ராப்பராக எழுதி கொடுத்த வைரமுத்து சாருக்கு இப்போது நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் தேவா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் இந்த பாடல் வந்து வெளிவரும். Thank you so much.